வேரல் பதிப்பகம் வாழ்த்துக்கள். பாஸ்கர்ட்ட நான் பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன், வருஷத்துக்கு அல்லது ஒரு 10 புத்தகம் 20 புத்தகம் அப்படின்ற ஒரு ஒரு கணக்கு, அது அவங்களுடைய கணக்கு தான். அப்படி ஒரு விஷயத்த அப்படி பண்ணும்போது இப்படி ஒரு தொகுப்பை அவசியம் கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடித்த தொகுப்பாக இது இருந்தது. தேர்வும் தொகுப்பும் இருக்கிறது. அந்த எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். அப்புறம் என்னோட பேச இருக்கக்கூடிய தாமரபரதி சாம்ராஜ் கருணாகரன் தோழர், அவனுக்கு என்னுடைய நன்றி. இந்த போக்கிரி படத்தில் ஒரு டயலாக் வரும், அதாவது நெப்போலியன் என்ன பண்ணுவார்னா ஒரு ஃபுல் டயலாக் பேசுவார், நீ யாரு, நீ தானே அந்த இது, நீ தானே அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குற கேள்விக்கு வந்து ரொம்ப நக்கலாக பதில் சொல்லிட்டு கடைசியாக அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டாக நின்று சொல்வார், ஓகே சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்வார். அதுபோல தான் தொகுப்பு வந்தாலே அல்லது தொகுத்தாலே இப்படி பிரச்சனைகள் வரதான் செய்யும், அது வந்து நம்மால் தவிர்க்கவே முடியாது. இது வந்து கருணாகரன் தோழருக்கு சொல்கிறது, ஏன்னா அவருக்காக தான் குறிப்பிடுத்திட்டே இருந்தேன். எந்த தொகுப்பு வந்தாலுமே தமிழ் சூழலில் இது வந்து ஆண்டாண்டு காலமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். தொகுக்கும் போது என் கதையை விட்டுட்டீங்க, என்னுடைய இதை விட்டுட்டீங்க, நாங்களாம் கதையாக எடுத்துக்காதுன்னு இன்றைக்கு வரைக்கும் அது முகநூல் மூலமாக மிக பிரபலமாக தெரிகிறதாக நம்ம நினச்சிட்ருக்குறோம். அப்படி ஒன்றும் விர்ச்சுவல் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரதான் செய்யும். அதே போல் விருதுக்கு இருக்கக்கூடிய அதே சர்ச்சை வந்து இதில் குறையவே குறையாது. இதில் மாற்று கருத்து இருக்கிறவங்களுக்கு உடைய கதை இதில் இணைஞ்சிருக்கலாம், அந்த கதைக்குள்ளே இதில் வந்து இணைஞ்சிருக்கலாம், அல்லாததுக்கு சம்மந்தமே இல்லாமல் அந்த அரசியல் கருத்துக்கு சம்மந்தமே இல்லாத அவர் ஒரு கதை எழுதியிருக்கலாம். அப்படி தான் எழுத்தாளர்னா அப்படி தான், எல்லா கதைகளும் அப்படி எழுதிட முடியாது, அல்லது எல்லா கதைகளையும் எதிர்த்து எழுதிட முடியாது. ஒன்று ரெண்டு அப்படி வந்திருக்கும், அந்த ஒரு கதையை அல்லது ஒரு கவிதையை அல்லது ஒரு பத்தியை பிடிச்சிக்கிட்டு இங்கே தமிழ் சூழலில் அது ரொம்ப அநியாயமாக நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இதில் தொகுத்த கதைக்கும் இவங்க சொன்ன அரசியல் கருத்துக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லாமல் இருக்கலாம். அது அந்த தொகுப்புக்குள்ளே அவங்க முன்னுரை பின்னுரை இது பதிவாகிறதுனால இதை நான் பதிவு பண்ணி ஆகணும், முன்னுரையோ பின்னுரையோ அல்லது அந்த நூல் குறித்தோ பேசுவதற்கான உரிமைகள் அவங்களுக்கு உண்டு. இங்கே யாரும் அத்தாரிட்டி கிடையாது. இந்த உரிமைகள் உண்டு என்பதை கூட நான் மெதுவாக தான் சொல்லணுன்னு தான் நீங்கள் எடுத்துக்கோங்க. நானுமே அத்தாரிட்டியாக சொல்லலை, அத்தாரிட்டியை கையில் எடுத்துக்கிட்டு இவங்க பேசலாம் இவங்க பேசக்கூடாது இவங்க கதை வரலாம் கதை வரக்கூடாது சொல்கிறதுக்கெல்லாம் உரிமை இல்லை. உனக்கு அப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா நீ தொகுத்து நீ கொண்டு வா, உன்னை யாரும் இங்கே தடுக்க போகிறது கிடையாது. இது என்னுடைய கருத்தை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். அப்புறம் இது வந்து தைலம்ன்ற இந்த வார்த்தைக்கான காரணத்தை வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முன்னுரை நான் இப்போ தான் வரும்போது தான் படித்தேன், முடிஞ்ச வரைக்கும் நான் முன்னுரை தவிர்ப்பேன். என் தோப்புலேயும் முன்னுரை இருக்குது, படித்து தான் ஆகும். ஆனால் முன்னுரைக்குள்ளே அவங்க வந்து தைலத்துக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மரங்கள் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து நிறைய இருக்குது, அதனால் அப்படி ஒரு வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அந்த மாதிரி தெரியல. எனக்கு இதில் இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுது, அல்லது அந்த மாதிரி இருக்கலாம், எனக்கு இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுது என்னென்னா, தைலத்துக்கு வந்து ஒரு தன்மை உண்டு, நல்ல வாசனையாக இருக்கும், ஒரு அழகான குப்பையில் அடைக்கப்பட்டிருக்கும், அப்புறம் அது வலி நிவாரணியாக இருக்கும், அல்லது சில பேருக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு ட்ரக்ஸாகவே மாறி டெய்லி அந்த தைலத்தோட தடவலைனா தூக்கமே வராது, இப்படி எடுத்து இப்படி தடவிப்பாங்க, அது இல்லைன்னா தூக்கமே வராது, அப்படி அது பக்கத்துலேயே வச்சுப்பாங்க, இல்லைனா அது ஒரு மாதிரியான கைசுப்புற மாதிரியான பழக்கம்தான், பழக்கம் மாதிரி அது ஆகிடும், இறுதி வரைக்குமே அப்படியான ஒரு இருக்கும். அப்படி அந்த தன்மையோட இந்த கதைகளை நான் பார்க்குறேன், வாசனைக்காகவும் அழகுக்காகவும் வலி நிவாரணையாகவும் அல்லது ஒரு தன்மையை அதை சொல்வதாகவும் இந்த கதைகள் வந்து தூக்கப்பட்டிருக்கதான் நான் பார்க்குறேன் கிருஷ்ணமூர்த்தி தோழருக்கு. இது வந்து நீங்கள் பிளான் பண்ணி கொண்டு வந்தீங்களாலாம் எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு இந்த தன்மையோடு இருக்கிற மாதிரி தானே. ஏன்னா சில கதைகள் ஒரு சும்மா ஒரு அழகுக்காக மட்டுமே இருக்குது, அல்லது இந்த 12 கதைகளில் பக்கங்களுக்காகவே சேர்க்கப்பட்டதான் நான் நினைக்கிறேன். அந்த கதையை நான் குறிப்பிட விரும்பல. சில கதைகள் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக எனக்கு நேற்று நான் ஜேகே யாருங்க ஜேகே அப்படின்னு கர்நாடகா கேட்டுட்டு இருந்தேன், எனக்கு அந்த கதை வந்து அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. அந்த கதையை வந்து விளைமீன் அப்படின்ற ஜேகே எழுது ஜேகேன்னு ஒரு எழுத்தாளர் எழுதினேன் கதை. ஜேகேன்றது ஆனா பெண்ணா? ஆண் தான், ஆண் தான், ஜெயக்குமரன். ஓ, ஏன்னா அதில் வந்து ஒரு எனக்கு என்னென்னா, அந்த கதைக்குள்ளே போகும்போதே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அது அப்படியே வளர்க்கப்பட்டிருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், மாமி வந்து மீன் வாங்க வராங்கன்றது, அது ஒரு
ஒரு விதமான நமக்கு ஊற்றப்பட்ட ஒரு காட்சி. மாமி மீன் வாங்க வராங்களா அப்படின்ற மாதிரி, மீனை பார்த்து அதிர்ச்சி ஆகிறாங்களா, மீனை பார்த்து சாப்பிடணும் போல தோணுதானு, அப்படிதான் அந்த கதை எனக்குள்ள கொண்டு உள்ள போவதற்கான காரணமாக இருக்கு. அது என்னது திராவிட புரியலா புரிதலா அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் அப்படிதான் அதை பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா அந்த கதைக்குள்ள சொல்லக்கூடிய வாழ்க்கை முறை இருக்குல்ல, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இது ஈழத்திலிருந்து நகர்ந்து போன ஆஸ்திரேலியில குடியேறிய அதை கர்ணாதரன் தோழன் சொல்லும் போது அப்படியே அமைஞ்சிருக்கு, அப்படி இல்லாமே அமைஞ்சிருக்குன்னு சொன்னாரு. நான் என்ன சொல்றேன்னா, அப்படியே அமையறதுக்கு வாய்ப்பு அமையலாம் தான் நான் சொல்றேன். ஏன்னா மதுரிலேருந்து இப்போ சாம்ராஜ்ய காலில் பேசும்போது சொன்னாப்புல, மதுரையிலேருந்து சென்னைக்கு நகர்ந்து வந்தவங்களுக்கும் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை நகர்ந்து வந்தவங்களுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் உண்டு. ஏன்னா மதுரையோடைய வாழ்க்கை முறையும் அங்கே இருக்கக்கூடிய நிலப்பரப்பும் அங்கே கிடைக்கக்கூடிய விஷயங்களும் அங்கே எங்களுக்கு ஊட்டப்படக்கூடிய கல்வியோ அரசியலோ சமூகமோ அல்லது கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவர் சொன்ன மாதிரி எனக்கு வந்து மதுரையிலேருந்து நான் வடஆர்காடு டிஸ்ட்ரிக்கு திருவண்ணாமலைக்கு நான் குடியேறிய இடத்துல வந்து டோட்டலி வேறு. சென்னைக்கு வந்து நம்ம பொழப்பு தேடி வர்றோன்றது வேறு, வாழ்வாதாரத்தை தேடி நம்ம இங்கே நகர்த்த பண்ண தள்ளப்படன்றது வேறு. ஆனால் வடஆர்காடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு தலைமையில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலைன்றது வந்து ரொம்ப வித்தியாசமானது. பள்ளியில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த சம்பவத்தை நினைவுப்படுத்தினார் எனக்கு, என்னை மதியம் என்ன சாப்பிட்டேன்னு கேட்டு சோறு சாப்பிட்டேன்னு சொல்லி அவன் ஒரு கிளாஸ் ரூம் ஃபுல்லாக சிரிக்கும், சோறான் சோறான்னும். எனக்கு என்ன எனக்கு மாற்று வார்த்தை என்னன்றது கூட எனக்கு அப்போ தெரியாது. அதுக்கப்புறம் என்னை படிக்க சொல்லி என்னை பேச சொல்லி, அப்போலாம் வடிவேல் வரல, வந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இந்த மதுரை பாஷையில் பேசுறது வந்து சிரிச்சு 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 நான் வந்து பேசாத ஒரு ஒரு மாணவனாக மாறினது காரணமே, நான் சிக்ஸ்த்து வந்து ஜாயின் பண்ண உடனே என்னை இப்படி ஒரு கேலி பொருளாக மாற்றி ரொம்ப ஒரு ஸ்கூலுக்கு போகிறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்பா வந்து என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, புதுசாக ஒரு புது ஊர் புதுசாக இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் எனக்கு வீட்லேயும் வெளியிலையும் சொல்ல முடியாத, பள்ளியிலையுமே எனக்கு வகுப்பு தோழர் யாரும், அப்போ ஒரு நண்பர் இன்னைக்கு வரைக்கும் அந்த நண்பராக தான் இருக்கிறாரு, அவரோட மட்டும்தான் இருப்பேன். அப்படியே பேச்சு நின்று போச்சு, செவன்த் எயித்து நைன்த்லாம் பேச்சு நின்று போச்சு. நேற்று சாயங்காலம் நின்று போன மாதிரி டோட்டலி நின்று போச்சு. எனக்கு பேசுறதுக்கே ரொம்ப தயங்கி தயங்கி தான் பேசுவேன். யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா இதுதான் சிரிப்பாங்களாம் கேட்டுட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சு தான் போய் சொல்லுவேன். அதனாலேயே செமடிலாம் வாங்கியிருக்கிறேன், கேட்டோன்னே போய் சொல்ல மாட்டியா என்ன பார்க்குறா, நம்ம பார்க்குறதே ஒரு முறைக்கிற மாதிரி இருக்குமா, நம்ம ரொமான்ஸை பார்த்ததே ஒரு முறைக்கிற மாதிரிலாம் இருக்கு, நிறைய பிள்ளைங்க ஓடி போச்சுங்க. அது வேற பார்த்து நான் வேற பார்க்கும்போது என்ன பார்க்குறான்னு, எனக்கு அந்த கேள்வியை உள்வாங்கி புரிஞ்சு உள்ள அசைச்சு திருப்பியும் பதில் சொல்கிறதுக்கு அவ்வளோ தயக்கப்பட்டேன். எயித்து நைன்த் வந்து வர வரைக்கும் நான் உண்மையாக சொல்வேன், டென்த்துக்கு அப்புறம் தான் நான் பேச ஆரம்பிச்சது கொஞ்சம் தைரியமாக, ஏன்னா அந்த வட்டார பாஷை எனக்கு நல்ல பழக்கமாகி பேச ஆரம்பிச்சது. அதுபோல் தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த 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 மூமெண்ட் இருக்குல்ல, ஈழத்திலிருந்து நகர்ந்து உலகின் வேறு எங்கு குடியேறினாலும் அவர்கள் வசதி கருதியோ அல்லது மற்ற காரணத்துக்காக குடியேறினாலும் துரத்தப்பட்டு குடியேறியவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. அவர்கள் எழுதக்கூடிய எழுத்துக்கள் மிக முக்கியமானது. அது சரியா இருக்கா, இப்போ நான் சொன்ன மாதிரி பிற்போக்குத்தனமா இருக்கா, அல்லது கொஞ்சம் சுமாராக இருக்குதான்றதுலாம் வேற. ஆனால் அவருடைய எழுத்து மிக முக்கியமானதாக நான் கருதுறேன். அதுபோல் இந்த தொகுப்பில் முழுக்கவே அவங்களுடைய வாழ்க்கை முறை, ஏன்னா ஒரு வேர் ஒன்று இருக்கு, வளர்ந்த கிளை ஒன்று இருக்கு. இந்த வேரை தேடி போகிற அல்லது வேரை நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் இருக்காங்கள்ல, அந்த எழுதக்கூடிய மனிதர்கள் இருக்காங்களா, அவங்களுடைய இது வேறன்னு நான் நினைக்கிறேன். அதுபோல் இந்த மொத்த கதைகளுமே சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா, வெவ்வேறான வாழ்க்கை சூழல் அல்லது இது முக்கியமாக குறிப்பாக ஒன்று சொல்லணும், இங்கேருந்து நகர்ந்து போய் இங்கே இடத்துலேருந்து நகர்ந்து போய் அங்கே ஆஸ்திரேலியா வாழ்கிறவங்களும், அந்த ஆஸ்திரேலியாவில் போர்த்துக்கல்லேருந்து ஒருத்தர் வராரு, அது என் கதையை வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன். ஆனால் இது மொத்தமாகவே பேசுகிறேன், இந்த கதையை நான் கதையை சொல்ல விரும்பலை, இதை அவசியம் வாசிக்கப்பட வேண்டிய புத்தகமாக இருக்கிறனால இதை தவிர்க்கிறேன். அந்த போர்த்துக்கல்லேருந்து ஒருத்தர் வந்து வாழ்கிறாரு, அவருடைய வாழ்க்கை என்னவா இருக்குது அப்படின்றத அவங்க என்ன விதமாக அதை பார்க்குறாங்க, அந்த வாழ்க்கை முறையை அல்லது அந்த வேலைக்காக அவங்க தன்னை ஈடுபடுத்து அல்ல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு, ஆனால் இங்கே இருக்கிற ஆட்களை எப்படி நடத்துகிறாங்களோ அங்கே இருக்கிற ஆட்களை அதைவிட மோசம் நடத்துகிறாங்க. இது ஒன்று. இன்னொன்று, கர்ணாகரன் தோழர் அந்த கதையை நோட் பண்ணார், கடைசி கதை அது எழுந்த தேவகி கர்ணாகரன், அவங்க வந்து அங்கேயே வாழ்ந்து 1700 ஆண்டுகளுக்கு முன்பால் அங்கே தான் குடியிருந்தவங்க ஆதிவாசியாக மாற்றப்படுகிறாங்க, பழங்குடியினராக மாற்றப்படுறாங்க. அவங்க வாழ்க்கை முடி என்ன இருக்குது, அவங்க வாழ்க்கையில் நடந்த அந்த கொடூர சம்பவமும் ஈழத்தில் தெருவுக்கு தெரு வீட்டுக்கு வீட்டுக்கு நடந்த கொடூர சம்பவமும் ஒன்றா இருக்குது. இப்போது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் எனக்கு தெரிஞ்சு நான் வாசித்த வரைக்கும் இது தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ணாரான்னு தெரியாது, அகதின்ற வார்த்தையே வரல, அதுவே ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயமா எனக்கு தோணுது.
நான் படித்த கதைகள் வரைக்குமே அது அந்த அந்த வார்த்தையை அவர் தவிர்த்துருக்கார். அதுதான் புலம்பெயர் வாழ்வு. அந்த புலம்பெயர் வாழ்வுக்கும் அங்கே ஆதிவாசியாக வாழ்ந்து முன்னாடி ஒரு பெரிய இடத்துல கோல வச்சிருந்து இப்போ ஆதிவாசியாக மாற்றப்பட்டு பழங்குடியினராக மாற்றப்பட்ட வாழ்க்கை முறைக்கும் எந்தவித வித்தியாசமும் இல்லை. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு உறவு ஏற்படுது, அந்த உறவை வந்து ரொம்ப சாதமாக சொல்லிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி கதைகளில் வந்து 80s 90s இருக்கக்கூடிய இந்த கதை முடிவில் ஒரு சின்ன ஜெர்க் கொடுத்துட்டு வெளியே வருவாங்க. அப்படியான கதை முறையை தான் அவங்க எடுத்திருக்காங்க. அது தவறில்லை. அது இந்த கதை எப்படி எழுதுங்க, நவீனத்துவமாக எழுதுங்க, அதெல்லாம் வேண்டாம். அது அவங்க அப்படி எழுதி பார்த்துருக்குறாங்கன்றது தான் நம்மளோட, ஏன்னா நம்மளுடைய வாசிப்பு முறை இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறதுனால நம்ம அதோட கம்பேர் பண்ணுறதுல தப்பு இல்லை சொல்கிறேன் நான். இது வந்து அந்த 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 கதை வந்து இன்னும் நல்லா வந்திருக்கலாம்ன்றது என்னுடைய எண்ணம். விளைமின் பற்றி அதை வந்து இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா, ஒரு மீனுக்கும் ஒரு பெண்மணிக்கும் இருக்கிற உறவு, அந்த மீனை அவங்க விரும்பி விரும்பி சாப்பிட்ட காலமும், கல்யாணத்துக்கு பின்னாடி அவருடைய கணவரால் அல்லது அவருடைய குழந்தைகள் அதுக்கு பின்னாடி பிறந்த குழந்தைகளால் அந்த மீன் வெறுக்கப்படுகிறது, அல்லது மீன் வாசம் வந்து டோட்டலி தள்ளப்படுது. ஆனால் இவங்க மனதுக்குள்ளே இவங்க மூளைக்குள்ளே எல்லாத்துலேயும் அந்த மீன் வாசம் அடிச்சுக்கிட்டே இருக்கிறத அவ்வளோ அழகாக ரொம்ப அங்கத நடையோட நம்ம அந்த இடத்துல சில இடங்களில் சிரித்து ரசித்து நகர்ந்து போகிற மாதிரியான கதையாடல் அது. அது ஒரு கதை, மிக முக்கியமான கதை, மிக எனக்கு பிடித்த கதையாக இருந்தது. அதுக்கப்புறம் தெய்வீகனுடைய கதை. இந்த கதை கர்ணாகரணத்தோட சொன்ன மாதிரி நான் முன்பே வாசித்திருக்கிறேன், ஆனாலும் மறுபடியும் அதை வாசித்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கதையாக இருக்கிறனால மறுபடியும் வாசித்தேன். மிக மிக முக்கியமான கதையாக இருக்குது அது. எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியாவுடைய தற்பெருமையான ஒரு வாழ்க்கை முறையை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தமிழர்களுக்கு ஊட்டப்பட்ட அதன் வழியாக நான் தான் இந்த ரோட்டரி கிளப் உடைய தலைவர், நான் தான் இதுக்கு இந்த அசோசியேட்டுக்கு தலைவர், எனக்காக தான் வாழணும் அப்படின்ற இடத்த ரொம்ப நகைச்சுவை உணர்வோட சொல்லப்பட்ட அந்த தெய்வியனோட கதை. அதில் வந்து ஒரு இடத்துல சொல்லுவாங்க, ஒரு இடத்துல சொல்வார், அந்த மனைவி அவருடைய மனைவி வந்து தன் அப்பாவுக்கு மருமகன் என்ற மரியாதை மட்டுமே என் மீது வைத்திருந்தார்னு மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது தான் கணவன்றதான் இல்லை, என் அப்பாவுக்கு நீ மருமகன், அதனால் நான் உன்னை மதிக்கிறேன், உன் கூட படுக்கிறேன், உன் கூட வாழ்கிறேன் அப்படின்ற ஒரு இடத்த சொல்லிட்டு போவாங்க. அது என்னன்னா அந்த தற்பெருமை கடைசியில் உடையிற இடமும், அதுக்காக இவன் ஏற்பட்ட ஒரு வலி இருக்குல்ல, இவனுக்கு ஏற்பட்ட ஒரு வலி, அல்லது இப்போ சர்ச்சையில் இப்போ ஒரு 2 வாரமாக ஒரு சர்ச்சை வந்துட்டுருக்கு, ஈழத்தை பற்றியான ஒரு சர்ச்சை, தலைவரை பற்றியான ஒரு சர்ச்சை வந்துட்டுருக்கு. அந்த கதையை இது முன்னாடியே எழுதியிருக்கிறாரு. அவர் ஒரு பதில் சொல்லுவார், அந்த பதிலை அவங்க அந்த கதையில் சொல்லப்படவே இல்லை. அந்த பதிலை கேட்டு அவங்க டிஸ்டர்ப் ஆகிற இடம், அந்த டிஸ்டர்ப் ஆகி நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவமானப்பட வரோம். முதல்ல இவருடைய காயத்தை பொது வெளியில் காமிக்க சொல்லி அவமானப்படுற இடமும், இந்த இடத்தையும் ரொம்ப அழகாக கனெக்ட் பண்ணி அந்த கதையை முடிச்சிருப்பாரு. தெய்வீகனோட கதை, அதே போல் இந்த ஜேகேவோட மற்ற கதைகள் நான் குறைவாக சொல்லலை. இந்த ரெண்டு கதைகளும் மிக மிக முக்கியமான கதையாக எனக்கு தெரிஞ்சது. அதுபோல் அசன் அப்படின்ற பனைன்ற ஒரு கதை, அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன், கதையை சொல்லலை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நிராகரிக்கப்பட்ட வாழ்க்கை முறையை நம்ம முன்னாடி கண் முன்னாடி காமிச்சிட்டு ஜஸ்ட் ஒரு சாட்சி மாதிரி இருக்கிறாப்புல, அந்த விஷயத்தில் சாட்சியத்தை வெளியே வந்துட்டார். இப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க நிலைமையே அப்படி இருக்கும்போது இவங்க நிலைமை என்னவாக இருக்குது அப்படின்னு. இது போல கதைகள் தொகுக்கப்பட வேண்டும். யாருனாலும் இந்த கதை இந்த தொகுப்பு வெளியில் வந்துருச்சு, பொது வெளியில் வந்த பிறகு யாருனாலும் பேசலாம், யாருனாலும் எழுதலாம், யாருனாலும் மறுக்கலாம், யாருனாலும் விரும்பலாம். அதுக்கு எல்லா உரிமைகளும் தமிழ் சூழலில் உண்டு. எல்லாத்தையும் கடந்து கருணாகரன் முதலோ, பிஎஸ் கிருஷ்ணமூர்த்தி, எஸ் கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்களோ, அல்லது வேறொரு பதிப்புமோ இதெல்லாம் தாங்கி தான் வரணும். நம்ம பொதுவெளிக்கு ஒரு சமூகத்துக்கு மற்ற இடத்துலேருந்து நம்ம ஒரு பொதுக்கு வந்திருக்கோம், அப்போது பாராட்டுகளும் வரும், விமர்சனமும் வரும், அதெல்லாம் கடந்து தான் நம்ம வரணும். இது புரியுறவங்களுக்கு புரியும், யாருமே இங்கே அத்தாரிக்கலைங்க. நன்றி, வணக்கம். இப்படி பேசுகிற ஒரு ஆள் நேற்று கொஞ்ச நேரம் மைக் முன்னாடி மௌனம் இருந்த மாதிரி பேசவே முடியாம தளர்ந்ததையும் பார்த்தோம், இவ்வளோ அழகா பேசினதையும் பார்த்தோம். ரொம்ப நன்றி. கவிதைகளை உள்வாங்கி அதை எடுத்துரைத்த விதம் மிகவும் அருமை. கதை நம்ம சொல்லிட்டு